வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட பார்க்க போறோம். அது என்னன்னா, திரையுலகத்தை சேர்ந்த பிரபல நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், டெக்னீஷியன்ஸ் இப்படின்னு நூற்றுக்கணக்கானவங்களோட வீடு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல மொத்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இடம் என்னன்னு இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த சந்தோஷத்துக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. இந்த எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது சர்ப்ரைஸுன்னு சொல்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த எபிசோடு நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்காக போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் மயில்சாமியோட வீட்டுக்கு போனோம். அவரோட வீட்டை நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவர் வீட்டிலேருந்து வெளியே வர்ற அந்த காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவருக்கு நம்ம கண்ணீர் அஞ்சலியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிடுவோம். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கோழிவீட்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் கோடம்பாக்கம் தான். வடபழனி, சாலிகிராமம், விருகம்பாக்கம் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த கோடம்பாக்கம். சென்னையோட வடபழனி சாலிகிராமம் பகுதியில் தான் நிறைய ஸ்டுடியோக்கள், ரெக்கார்டிங், டப்பிங் தியேட்டர் நிறைய இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள், இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் இப்படி நிறைய பேர் இந்த பகுதியில் குடியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடபழனி அடுத்த சாலிகிராமம் பகுதியில் தான் நிறைய டெக்னீஷியன்ஸ், டைரக்டர், நடிகர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த சென்னையில் இருக்க சாலிகிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குவிஞ்சு கிடக்கிற நூற்றுக்கணக்கான திரையுலக பிரபலங்களோட வீடுகள் பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தான். அப்புறம் இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் நடிகர் பிறந்து வளர்ந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னு இந்த எபிசோட கடைசியில் பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த எபிசோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா இதே சாலிகிராம பகுதியில் நடிகர் அர்ஜுன் வாழ்வில் நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தையும் பார்க்கலாம். டோன்ட் மிஸ் இட். ஓகே, எபிசோட்கில் போகலாம். இந்த சென்னையில் இருக்க சாலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ இது. இந்த ஏவிஎம் ஸ்டுடியோ எதிரே இருக்கிற இந்த ரோடோட பேர் வந்து அருணாச்சலம் சாலை. அருணாச்சலம் ஸ்டுடியோ இந்த சாலையில் இருந்ததால் இந்த சாலைக்கு அருணாச்சலம் சாலை அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த அருணாச்சலம் சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரபலமான எஸ்எஸ்ஆர் பங்கஜம் தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்தது. இப்போ அந்த தியேட்டர் எல்லாம் இடிச்சிட்டாங்க. இதோட பக்கத்தில் இருக்க இந்த ரோடை பாருங்கள், இந்த சாலைக்கு எஸ்எஸ்ஆர் பங்கஜம் சாலை அப்படின்னு பேர். காரணம் பழம் பெரும் திரைப்பட நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவரோட திரையரங்கம் தான் இது. இந்த தியேட்டருக்கு கொஞ்சம் முன்னால் இருக்கிற இந்த சின்ன தெருவுக்கு பேர் காவேரி தெரு. இந்த காவேரி தெருவில் தடுக்கி விழுந்தா பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாக்காரங்க மேலே தான் உழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவேரி தெருவை கடந்து போகாத திரையுலக பிரபலங்களே இல்லை. அப்படி சினிமாக்காரர்களால் நிறைஞ்சிருக்கிற பகுதி இது. இந்த காவேரி தெருவில் கொஞ்சம் தூரம் போனோம்னா வலது பக்கம் திரும்பினோம்னா ஒரு லோகையா காலனி அப்படிங்கிற ஒரு தெரு வருது. இந்த லோகையா காலனியோட முதல் தெருவில் இருக்கிற இந்த வீடு யாரோட வீடுன்னு தெரியுமா? மன்மதராசா, ராரா, சந்திரமுகி இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் அமைச்சு கொடுத்த புகழ்பெற்ற மறைந்த டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கரோட வீடு இது. இதே லோகையா காலனிலிருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா லோகையா காலனி மூணாவது குறுக்கு தெரியுது. இந்த வீடு பிரபல இசையமைப்பாளர் சிற்பியோட வீடு இது. அதே வரிசையில் கொஞ்ச தூரம் தள்ளி போனோம்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ராமநாயகனோட ஒரு வீடு. அந்த வீடு தள்ளி ரெண்டு மூணு வீடு தள்ளி போனோன்னா இந்த வீடு யார் வீடு தெரியுமா? இந்த வீட்டோட சொந்தக்காரர் பிரபல நடிகை ஜெயபாரதி. இதே வரிசையில் லோயா கல்லி நாலாவது குறுக்கு தெருவில் இருக்கிற இந்த வீடு தான் ரொம்ப பாப்புலரான ஒரு வீடு. தமிழ்நாட்டையே வயிறு குழுங்க குழுங்க சிரிக்க வச்ச ஒருத்தரோட வீடு. யாரும் தெரியுதா? ஆமாம், அவர் தாங்க நம்ம வைகை புயல் வடிவேலு. அவரோட வீடு தான் இது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த வடிவேலு வீட்டுக்கு எதிரே இருக்கிற வீடு யார் வீடு தெரியுமா? இவங்க சினிமாக்காரங்களாங்க, ஆனால் ஒரு பெரிய விஐபி. ஆமாங்க, பொலிட்டிக்கல் விஐபி. இவங்க யாருன்னா தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்களோட வீடு தாங்க இது. அப்படி இந்த லோயா காலனி போய் பார்த்தீங்கன்னா திரும்பவும் காவேரி தெருவில் போய் சந்திக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விக்னேஷ் இந்த வீட்டில் தான் பேச்சலராக இருந்தாராம். இதே லோயா காலனியில் பாருங்கள் ஒரு பிரபல இயக்குனரோட வீடு இது. இந்த இயக்குனர் அதிரடிக்கு பெயர் போன இயக்குனர், அவர் தாங்க நம்ம ஹரி. வீட்டுக்கு வெளியில் பாருங்கள் அவங்க மனைவியும் பிரபலமான நடிகையுமான பிரீதாவோட பேர் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த எபிசோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா சாலிகிராம பகுதியில் நடிகர் அர்ஜுன் வாழ்வு நடந்த ஒரு அமானுஷ்யமான சம்பவத்தை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்னென்னு பார்ப்போம். காவிரி தெருலேருந்து வெளியே வந்தோம்னா இருக்கிற தெருவுக்கு பேர் அபுசாலி தெரு. இந்த தெருவில் பாருங்கள் இந்த வீடை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. தங்க நிறத்தில் கேட்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த வீடு தாங்க திரைப்பட நடிகர் அர்ஜுனோட வீடு. அர்ஜுன் பார்த்து பார்த்து ஆசையாக கட்டி இந்த வீட்டில் குடியேறினார். இந்த வீட்டு சுவரை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, இதை புத்து கோயில்னு சொல்கிறாங்க. சாலிகிராமத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இது. அர்ஜுன் வீடு கட்டி இந்த வீட்டில் வந்து குடியேறினார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் லைஃப்பில் விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடந்துச்சான். அர்ஜுனுக்கு நிறையா பயங்கரமான கனவுகள்லாம் வந்துச்சான். ராசி இல்லைன்னு சொல்கிறாங்க.
அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்து கோயில்னால தான் அந்த ராசி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுன் என்ன பண்ணார், பார்த்து பார்த்து ஆசையாக கட்டின அந்த வீட்டில் குடியேறின கொஞ்ச நாள்லேயே இந்த வீட்டை வேறவங்களுக்கு விற்றுட்டு இங்கேருந்து வெளியில் வேறு வீட்டுக்கு போயிட்டார். ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த வீடு அர்ஜுன் வீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே அபுசாலி ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த வீட்டுக்கு பாருங்கள் பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஆமாங்க இது நடிகர் வினித் சக்கரவர்த்தியோட வீடு. அவர் மறையிற வரைக்கும் இந்த வீட்டில் தாங்க இருந்துகிட்டு இருந்தார். இதே தெருவில் கொஞ்சம் தள்ளி போனோம்னா இங்கே பாருங்கள் இந்த வீடு, மேலே பாருங்கள் யானை தந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் போட்டிருக்காங்களே யாரோட வீடு தெரியுமா, ஆமாங்க நடிகர் பரத்தோட வீடு. நடிகர் பரத்தோட வீட்டுக்கு எதிரே பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த ஏரியாவுக்கு பேர் கண்ணம்மாள் காலனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கண்ணம்மாள் காலனிக்குள்ளே போனோம்னா ஒரு மிகப்பெரிய விஐபி நடிகர் இருக்கார். அவர் விஐபி நடிகர் மட்டும் இல்லை மிகப்பெரிய விஐபி அரசியல்வாதி. ஆமாங்க இதுதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட வீடு. இதே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வீட்டு பக்கத்தில் இருக்க வீடு யார் வீடுன்னு தெரியுங்களா, இந்த வீடு இதே புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட படத்தை தன்னுடைய முதல் படமாக பண்ணி பெரிய ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர். அவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் இல்லை அவங்களும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பாப்புலர் ஹீரோயினாக யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஆமாங்க இயக்குனர் செல்வமணி மற்றும் தற்போதைய ஆந்திர பிரதேச அமைச்சருமான ரோஜாவின் வீடு தாங்க இது. இதே தெருவில் பாருங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிற இந்த வீடு யார் தெரியுங்களா, இயக்குனர் ஆர் சுந்தரராஜனோட வீடு. அதே தெருவில் கொஞ்சம் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வீடு யார் வீடு தெரியுங்களா, முரளியோட முதல் படத்தை இயக்குன இயக்குனர் அமீர்ஜானோட வீடுங்க இது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா கொக்கரக்கோ அப்புறம் குங்குமச்சிமிழ் போன்ற படங்களை நடித்து புகழ் பெற்ற நடிகை இளவரசியோட வீடுங்க இது. அதே இளவரசி இருக்க வீட்டில் இருக்க தெருவில் லெஃப்ட் சைடு இருக்க இந்த பில்டிங் யாரும் தெரியுதுங்களா, இந்த பில்டிங் நடிகர் வடிவேலோட ஆஃபீஸுங்க. நடிகர் வடிவேலோட ஆஃபீஸ் எதிரே இருக்கிற இந்த வீடு வந்து விஜயகாந்தின் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஒரு பிரபல தயாரிப்பாளருமான மறைந்த இப்ராஹிம் ராவத்தர் அவர்களோட வீடுங்க. இப்ராஹிம் ராவத்தரோட வீட்டோட ஒட்டி இருக்கிற அந்த கட்டடம் நடிகர் விஜயகாந்தோட சொந்த கட்டடங்க. இந்த இடத்துல தான் விஜயகாந்த் தன்னோட இலவச மருத்துவமனையை நடத்திட்டு வந்தார். இந்த கட்டிடத்தோட மாடியில் தான் பார்த்தீங்கன்னா நடிகரும் இயக்குநருமான ராஜகிரண் நீண்ட நாள் தன்னோட ஆஃபீஸை வந்து வச்சிருந்தார். பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இந்த காவேரி தெருவுக்குள்ள தான் வந்துட்டுருக்கோம். அதே காவேரி தெருக்கு அடுத்து இருக்கிற வேளாதங்காலிக்குள்ள நுழைஞ்சவனா லெஃப்ட் சைடு இருக்கிற வீடு யார் தெரியுதுங்களா, நடிகை சித்ராவோட வீடு. சித்ரானா உங்களுக்கு டக்குனு ஞாபகம் தான் என்ன தெரியல, இதயம் நல்ல நீ சித்ரானா எல்லாருக்கும் தெரியும். காவேரி தெருவிலிருந்து திரும்பவும் அபுசாரி தெருவுக்கு வர்றோம். அபுசாரி தெருவு அப்படி கிராஸ் பண்ணால் பாஸ்கர் காலனின் இருக்கும். இது பாருங்கள் பக்கத்தில் ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்குல்ல, இந்த வீடு யார் வீடு தெரியுதுங்களா, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜிலும் வில்லன் கேரக்டர் ரோல் அப்படின்னு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க நம்ம செல்லம் பிரகாஷ்ராஜோட வீடுங்க இது. ஆனால் அவர் தச்சமே இல்லை, இந்த பிரகாஷ்ராஜோட வீட்டை ஒட்டி பக்கத்தில் இருக்கிற இந்த வீட்டில் தான் ஒரு காலத்தில் ரம்பாவும் குடியிருந்தாங்க. இந்த வீட்டுக்கு எதிரே இருக்கிற இந்த வீடை பாருங்கள், இது யாரோட வீடு தெரியுங்களா, கவுண்டம் பண்ணிட்டு அடி வாங்கிய ஃபேமஸான ஒரு பிரபல நகைச்சுவை நடிகரோட வீடு. இது யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாங்க நடிகர் செந்திலோட வீடுங்க இது. அப்படியே செந்திலோட வீட்டுக்கு பின்பக்கம் வந்தீங்கன்னா பாஸ்கர் காலனி. இந்த பாஸ்கர் காலனியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த வீடு இவர் கமல்லாம் வச்சு குரு மாதிரி படங்கள்லாம் இயக்கின பிரபல மலையாள பட இயக்குனர் ஐவி சசி மற்றும் நடிகர் சீமா அவங்களோட வீடுங்க. பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இதே வீடு யார் வீடுன்னு தெரியுதுங்களா, இந்த வீடு தான் மண்வாசனை புகழ் நடிகர் பாண்டியனோட வீடுங்க. இந்த அபுசாலி தெருவிலிருந்து கொஞ்சம் தள்ளி அப்படி போனோம்னா எம்ஜிஆர் தெரு அப்படின்னு ஒரு தெருவு போகுது. இதில் இருக்கிற இந்த வீடு ரம்பாவோட புது வீடுங்க. முத பார்த்தது ரம்பா இருந்த பழைய வீடு, இதுதான் ரம்பா புதுசாக கட்டி குடி வந்தாங்க. ஆனால் இப்போவும் ரம்பா இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எம்ஜிஆர் தெரு வந்து அடுத்த தெருவுக்கு போனோம்னா இந்திரா தெரு. இங்கே பாருங்கள் இந்த பிபிசி வெஸ்ட் எண்ட் அப்படின்னு போட்டுக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் பிரபல திரைப்பட நடிகர் ஆதி இருக்கிறாரு. அவரோட பிரபல இயக்குனரும் அவர் ஆதியோட அப்பாவுமான ரவிராஜா பென் செட்டி இங்கே இருந்தாங்க. இதே தெருவில் கடைசியில் போனீங்கன்னா பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற இந்த வீடு யார் தெரியுங்களா, இந்த வீட்டோட சொந்தக்காரர் பிரபல திரைப்பட இயக்குனர் பல தேசிய விருதுகளை வென்றவர் பல திரைப்பட இயக்குநர்களை உருவாக்கின ஒளிப்பதிவு மேதை பாலு மகேந்திரா அவரோட வீடுங்க. பாருங்கள் அவரோட படங்கள் மாதிரியே இந்த வீடும் எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக காமா அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் இந்த வீடு தாங்க ஒரு காலத்தில் இவரோட கால்ஷீட்டுக்காக இந்த தெருவே வரிசையாக காரான் நின்றுருக்குவாங்க. அப்படிப்பட்ட பிஸியான ஒருத்தரோட வீடு யார் தெரியுங்களா, அவர் தாங்க நம்ம நடிகர் ராமராஜனோட வீடு இது. ஆமாங்க அவர் இந்த வீட்டில் தான் இருந்தார், ஆனால் இப்போ அவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் இந்த அருணாச்சல ரோட்டை ஒட்டி இருக்கிற இந்த பகுதியோட பேர் புஷ்பா காலனிங்க. இந்த புஷ்பா காலனியில் இருக்கிற இந்த வீடு ஒரு பிரபல நடிகையோட வீடு. ஆமாங்க பிரபல நடிகை சீதாவோட வீடு தாங்க இது.
ஓகே, இப்படி அபிசாலி ஸ்ட்ரீட்லேருந்து அடுத்த பகுதிக்கு வந்தோம்னா காமராஜர் சாலை அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து விருகம்பாக்கம் பகுதி தான், இருந்தால் கூட சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. இது அப்படியே பின்னாடி போனோம்னா எப்படி இந்த ஏரியாவில் வடிவேலோட வீடு இருந்ததோ அதே மாதிரி அவருக்கு இணையான ஒரு நகைச்சுவை நடிகரோட வீடு இங்கே தாங்க இருக்குது. ஆமாங்க, வேறு யாரும் இல்லை, நடிகர் சின்ன கலைவாணர் வேகோட அவரோட வீடுங்க. அவர் வசிக்கிற இந்த ஏரியாவோட பேர் பத்மாவதி நகர். பத்மாவதி நகர் பிரதான சாலைங்கிற இந்த தெருவு தான் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சின்ன கலைவாணர் விவேக் தெரு அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. பாருங்கள், இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த போர்டு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு யார் வீடு தெரியுங்களா, பிரபல இயக்குனர் நடிகர் பொன்வனன் மற்றும் நடிகர் சரண்யாவோட வீடுங்க. அப்படி இதை கடந்து கொஞ்சம் போனோம்னா பாருங்கள், இதுதான் விவேக்கோட வீடு. பாருங்கள், வெளியில் அவரோட பேர் போட்டிருக்கு, ரொம்ப அழகா இருக்கு வீடு. ஆனா இந்த வீட்டை பாக்குறப்ப நடிகர் விவேக் நம்ம கூட இல்லைங்கிறது மனசை நம்மளுக்கு என்னமோ செய்யுது. ஓகே, நம்ம இங்கிருந்து அப்படியே இதுக்கு பேக் சைடு இருக்க வெங்கடேச நகருக்கு போகிறோம். இந்த வெங்கடேச நகரில் இருக்கிற இந்த வீட்டில் பாருங்கள், நல்லவன் வாழ்வான் அப்படின்னு எழுதியிருக்குது. யாரோட வீடு தெரியுங்களா, இதுதான் பிரபல நகைச்சுவை நடிகர் மயில்சாமியோட வீடுங்க. பாருங்கள், நம்ம அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், நடிகர் மயில்சாமியே நமக்காக வெளியில் வர்றாரு பார்த்தீங்களா, ஆஹா சூப்பரில். ஓகே, நகைச்சுவை நடிகர்களோட வீடாக பார்த்துட்டு இருந்தோம். இவங்க ஒரு பிரபல நகைச்சுவை நடிகை, ஆமாம் நம்பர் ஒன் நகைச்சுவை நடிகனோட சொல்லலாம். இந்த தெருவுக்குள்ளே போய் பாருங்கள், மயில்சாமி வீட்டோட அருகில் இருக்கிற இந்த தெருவுக்குள்ளே தான் அவங்களோட வீடு இருக்குது. யாரோட வீடு தெரியுங்களா, ஆமாங்க நகைச்சுவை நடிகை கோவை சரளாவோட வீடு. ஓகே, அப்படி கோவை சரளா வீட ஒட்டி இருக்கிற இந்த கார்னர் இருக்கிற வீடு யாரு தெரியுங்களா, விஜயகாந்த் மனைவி பிரேமலதா அவங்களோட தம்பியும் பிரபல தயாரிப்பாளருமான எல்கே சுதீஷ் அவர்களோட வீடுங்க இது. அப்படி இந்த தெருவிலிருந்து இந்த வீட்டுக்கு பின்பக்கம் வந்தோம்னா இது யார் வீடு தெரியுங்களா, இந்த வீடு தாங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை கலக்கு கலக்கு கலக்குன ஒரு பிரபல நடிகையோட வீடு. ஆமாங்க, நடிகை மீனா அவர்களோட வீடு. ஆனால் அவங்க இப்போ இங்கே இல்லை, இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க. இருந்தால் கூட இந்த வீடு இப்போவும் ஃபேமஸ் தான். ஏன்னா இந்த வீட்டை இப்போ இங்கே வாங்கி புதுசாக கட்டிட்டுருக்கு யார் தெரியுங்களா, பிரபல நகைச்சுவை நடிகர் சூரி. இந்த எபிசோட் ஆரம்பத்தில் சொன்னோம், இதே சாலிகிராமத்தில் தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் நடிகர் வீடு இருக்குன்னு சொன்னோம். ஆமாங்க, அதுதான் நம்ம இளைய தளபதி விஜய் அவங்களோட வீடு. இந்த ஸ்டேட் பேங்க் காலனி இருக்கிற இந்த வீடு தான். பாருங்கள், விஜயின்னு பேர் கல்வெட்டில் போட்டிருக்காங்க. பாருங்கள், விஜயோட அப்பா இயக்குனர் ரிஷி சந்திரசேகர் அவர்கள் இயக்குனராக இருக்கும்போது கட்டின வீடுங்க. விஜய் சின்ன பிள்ளையிலிருந்து ஆடி பாடி ஓடி விளையாண்ட வீடு இது. ஆனால் விஜய் இப்போ தற்சமயம் இங்கே இல்லை, இங்கே இல்லாமல் ஈசிஆர் பக்கம் ஒரு வீடு வாங்கி போயிட்டாரு. ஆனாலும் கூட இப்போவும் ரசிகர்கள் விஜயோட இந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க, செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய சின்ன நடிகர்கள், பெரிய நடிகர்கள், ஏராளமான டெக்னீசியன்ஸு, இயக்குநர்கள் அப்படின்னு நிறைய வீடு குமிஞ்சு கிடக்கு. எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒரு 4-5 எபிசோடு தாண்டிடுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம இந்த எபிசோடு வந்து விடைபெறுறோம். இத்தனை திரைப்பட பிரபலங்களோட வீடு ஒரே இடத்துல இருப்பது நம்ம சாலிகிராமத்தில் மட்டும்தாங்க. இது ஒரு பெரிய அதிசயமான விஷயம்தான். ஓகே, நம்ம இப்போதைக்கு இந்த எபிசோடில் வந்து விடைபெறுறோம். அடுத்தும் ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.